ப்ரொடியூசர் விவர்ஸ் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் இயக்குனர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காமெடிக்கு சூப்பரான டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுந்தர் சி. ஸோ சுந்தர் சி வந்து 1968 ஜனவரி 21 பிறந்திருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்க மகளெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோடையும் பார்த்தீங்கன்னா இவங்க வைஃப் வந்து அதான் நம்ம குஷ்பு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து பயங்கரமான ஒரு பேச்சாளராக இருந்தாங்க. சில ஒரு சில ஏற்பட்டோடனே பார்த்தாங்க இனி செட் ஆகாது, நான் காங்கிரஸை போகிறேன், காங்கிரஸை தமிழ்நாட்டில் வர வைக்கிறது என்னோட ஒரே வேலை அப்படின்னாங்க. காங்கிரஸும் பாஜகவும் கண்டிப்பாக வராது அப்படின்னு தமிழ் மக்கள்லாம் சொல்லிக்கிறத இன்னும் குஷ்பு கேட்கல போல இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுந்தர் சியை வச்சு எந்த ஒரு படம் வேணாலும் கொடுக்கலாம், கண்டிப்பாக அதில் சூப்பர் டூப்பர் காமெடி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அவரோட படங்களே நிரூபிச்சிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கார்த்தியை வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்துப்பாரு, மேட்டுக்குடியாக இருக்கட்டும். ஸோ அந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா இப்போ கூட பார்க்க தோணும். ஸோ அந்தளவுக்கு அதில் வந்து ஒரு காமெடி பண்ணிருப்பாரு. முக்கியமாக கவுண்டமணிக்கெலாம் பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ காமெடி முக்கியமாக டபுள் மீனிங் காமெடியெல்லாம் அவங்க வச்சு பட்டைகளை பாரு ஒவ்வொரு படத்துக்கும். ஸோ இவரோட படங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க தோணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரோட எல்லா படங்களுமே காமெடிக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. காமெடியை எந்த லெவலெலாம் உள்ள புகுத்தி படத்தை வந்து சிரிக்க வச்சு முக்கியமாக கலெக்ஷன் வர முடியும் அப்படிங்கிற சுந்தர் சிக்கு தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமல்ஹாசனை வச்சு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துருப்பாரு. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து பெருசாக காமெடி ஆட்டு கூட பயங்கரமான ஒரு கருத்து சொல்லிருப்பாரு. ஸோ சுந்தர் சியால் எந்த மாதிரி படமும் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அன்பே சிவம் வந்து கமல்ஹாசன் மூலமாக நிரூபிச்சிருப்பாரு. ஸோ மாதவன் கூட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. இவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி, அது மட்டும் இல்லாமல் வடிவேலெல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான படம் பார்த்தீங்கன்னா வின்னர். ஸோ பிரசாந்த் நடிப்பில் வந்து அந்த படம் பார்த்தீங்கன்னா வசூலில் சக்கப்போடு போட்டுச்சோ இல்லையோ, காமெடியில் இது இல்லாமல் ஒரு நாள் கூட நம்ம டிவியை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த காமெடி ரொம்ப ஃபேமஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கட்டத்துறை அப்படின்னு நம்ம சொன்னாலே வடிவேலு ஞாபகம் வருதுன்னா அதுக்கு இந்த படம் தான் முக்கியமான காரணம். ஸோ காமெடியில் வேற லெவலில் வடிவேலு பண்ணியிருப்பார், அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சுந்தரி தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறந்தாரு, கமல்ஹாசன் வச்சு இயக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் அப்படின்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியை கொடுத்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த வச்சு. ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் பாட்டு, அதோடையும் ரஜினியை பயங்கரமாக காமெடி பண்ணி வச்சிருப்பார். செந்தில் காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா காமெடி ட்ராக் வந்து ரஜினிகாந்துக்கு தனியாக எழுதியிருப்பார். ஸோ செந்திலுக்கு தனியாக எழுதியிருப்பார். ஸோ அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், அந்த கிரியேட்டிவ் மைண்டாக இருக்கட்டும், அந்த காமெடியால் கிரியேட்டிவாக பண்ணுறது சுந்தர் சியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உள்ளத்தை அளித்தா இந்த மாதிரி படங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்துருப்பாரு சத்யராஜ் வச்சு. அதோடய ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெயராமும் கவுண்டமணியும் வச்சு ஒரு படம் கொடுத்துருப்பாரு. படம் வேறு லெவலுக்கு இருக்கும். குஷ்பு தான் அந்த படத்தில் அவங்கள கோ ஆர்டிஸ்டாக பண்ணிருப்பாங்க. ஜெயராம் வந்து கவுண்டமணி பார்த்து அண்ணன் அண்ணன் அப்படிம்பாரு. ஸோ காமெடி ட்ராக்லாம் எப்படி தான் எழுதுறாரு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பயங்கரமாக சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருந்தாரு. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கு தான் ஒரு ஒரு சீசன் இருக்குங்களே, கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர பேய் படமாக இருக்கும், இல்லைன்னா எப்படி சொல்ல பயங்கர ஆக்ஷன் படமாக இருக்கும். ஸோ உடனே பேய் படம் அப்படின்னு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அரண்மனை அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து பயங்கரமாக கலெக்ஷன் அழிச்சு கம்மியான பட்ஜெட்டில். ஸோ அதே மாதிரி அரண்மனை டூவும் கொடுத்தாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் வந்து இன்றைக்கி பயங்கரமான உயரத்தில் இருக்கார். ஆனால் இவர் இந்த உயரத்துக்கு வரதுக்கு முன்னாடி சுந்தர் சி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை ஆம்பளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீப்பில் பறக்க விட்டார். இப்போலாம் யாராவது வச்சு கலாய்ச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜீப்பில் பறக்க விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்குன்னு ஒரு காமெடி ட்ராக் எழுதியிருப்பார், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவரோட படங்கள் என்ன தான் வந்து ஆக்டரை பயங்கரமாக போர்ட்ரேட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா காமெடிக்கு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார் அவரோட ஒவ்வொரு படங்கள்லையும் சில படங்களை தவிர. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலகலப்பு அப்படின்ற படத்தை கொடுத்தாரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விமல் மற்றும் மிர்ச்சி சிவா நடிப்பு இதில் பயங்கரமாக பாராட்டப்பட்டுச்சு. அஞ்சலி இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் சூப்பராக வந்து இருக்கும்போது அதோட ஒன்று மறந்துட்டு பாருங்க, ஓவியா தான் இதோட இந்த படத்தோட ஹீரோயின் எடுப்பாங்க. முக்கியமாக நம்ம மிர்ச்சி சிவாக்கு பேரா பண்ணிருப்பாங்க, அஞ்சலி வந்து நம்ம விமலுக்கு பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலகலப்பு டூ வந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்புச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் ஒரு ஒன்றா பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதகஜ ராஜா அப்படின்னு ஒரு படத்தை வந்து இயக்கியிருந்தார். ஸோ விஷால் அஞ்சலி இவங்களை வச்சு இந்த படத்தை இயக்கியிருந்தார். முக்கியமாக வரலட்சுமி அதில் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. ஸோ சில பட காரணங்களால இந்த படத்தினால வெளியே இதுவரை ரிலீஸ் பண்ண முடியல. அதோட ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணிக்கிருக்காரு. ஸோ காமெடி பட்டைய கலப்புவார். ஸோ சிம்புக்கான மாஸ் எலமெண்ட்லாம் கொடுத்து இந்த படத்தை எப்படி வெளியில் கண்டு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா சிம்புக்குன்னு பயங்கரமான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. இந்த படம் வந்து மிக விரைவில் மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 300-400 கோடி பட்ஜெட்டில் சங்கமித்ரா அப்படின்னு ஒரு படத்தை வந்து ஏற்கனவே இவர் வந்து ஜெயம் ரவி வச்சு பிளான் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து கொஞ்ச நாள் ஷூட் போயிருச்சுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ சில பல காரணங்களாக அதை நிறுத்தி வச்சுட்டு இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ சங்கமித்ரா வரும்போது
பாகுபலி அதெல்லாம் 2.0 வந்திருக்கு இல்லைங்களா. இதோடையும் பட்ஜெட்டில் அதிகமாக அந்த படம் வந்து வெளியே வந்து மிக பிரம்மாண்ட சாதனை படைக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்தால் தான் தெரியும் எந்த மாதிரி சாதனையெல்லாம் படைக்க போகுது அப்படின்னு. ஸோ இவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எல்லா வருஷமும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இதே மாதிரி காமெடிக்கு இம்பார்ட்டன்ஸான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கண்டிப்பாக கொடுக்கணும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா மசாலா படம் ஆக்ஷன் அப்படி இப்படின்னு ஓடிட்டாங்க. ஸோ காமெடிக்குன்னு படங்கள் கொடுக்க சில பல டைரக்டர் தான் இருக்காங்க. ஸோ மனிதர்கள் படம் பார்க்க போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதோட ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு கொடுங்க சிரிக்கத்தான். ஸோ சுந்தர் சி மாதிரி உள்ள டைரக்டர்கள் கண்டிப்பாக அது மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சுந்தர் சி இயக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.